நல்ல நாள் பார்ப்பது எப்படி? உங்களின் அனைத்து விசேஷத்திற்கும் நீங்களே நல்ல நாள் பார்க்க எளிய வழி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரவர் குடும்பங்களில் புதுமனை புகுதல், காது குத்துதல், திருமணம் என்று ஏதாவது ஒரு சடங்குகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட சமயங்களில் அனைவரும் தினசரி காலண்டரையோ அல்லது பஞ்சாங்கத்தையோ பார்த்துதான் நாள் குறிப்போம். ஒரு சிலர் ஏதாவது ஒரு ஜோஷியர் அல்லது கோவில் குருக்களிடம் கேட்டு நல்ல நாள் குறிப்பார்கள். மேல் நோக்கு நாள், அமிர்த யோக நாள், சுப முகூர்த்த நாள் என பொதுவாக பார்த்து நாள் குறிக்காமல் அவரவர் ராசி, நட்சத்திரம், பிறந்த தேதி, கிழமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாமே நல்ல நாள் பார்க்கலாம். நாள் என்ன செய்யும்? நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்று ஐந்தும் சேர்ந்ததே பஞ்சாங்கம். இந்த ஐந்தும் அடங்கிய பஞ்சாங்கத்தில் முதல் அங்கமாக வருவது வாரம், அதாவது கிழமை அல்லது நாட்கள். பஞ்சாங்கத்தில் நம் முன்னோர்கள் என்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதற்கு கூட நாள் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகள் திருமணம், ஹோமம், சாந்திகள் போன்ற நற்காரியங்களுக்கு விசேஷமானவை. செவ்வாய் நெருப்பு கிரகம் என்பதால் செவ்வாய்க்கிழமை அக்னி சம்பந்தமான செயல்களுக்கு உரியது. சனிக்கிழமை இயந்திர சம்பந்தமான பணிகளுக்கு உரிய நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஆரோக்கியத்தை அளிப்பவன், அதனால் நீண்ட கால பிணிகளுக்கு மருத்துவர் ஆலோசனை பெற்று மருந்து உண்ண ஆரம்பிக்கலாம். வடக்கு திசை நோக்கி பயணம் செய்யலாம். திங்கட்கிழமை தென் திசை நோக்கி பயணம் செய்யலாம். கிரக பிரவேசம் நடத்தலாம். காது குத்துதல், பெண் பார்த்தல், ருது சாந்தி செய்தல், சீமந்தம், விருந்து உண்ணல் போன்ற விசேஷங்களை செய்யலாம். ஆடு மாடு வாங்குதல், விதையிடுதல், உரமிடல், வியாபாரம் துவங்குதல் ஆகியவற்றையும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்யலாம். வாங்கிய கடனை அடைத்தல், வயலுக்கு உரமிடல், செங்கல் சூளைக்கு நெருப்பிடுதல் ஆகியன செய்ய ஏற்ற நாள் இது. செவ்வாய்க்கிழமைகளில் பொருள் வாங்கினால் அது வருவாயை பெருக்கும், அதனால் வீட்டில் செல்வம் பெருகும். புதன்கிழமை மேற்கு திசை நோக்கி பயணம் செய்யலாம். புதிய ஆராய்ச்சி, எழுத்து பணிகளை துவங்கலாம். வழக்குகள் சம்பந்தமான வழக்கறிஞரை சந்தித்தல், புதுமனை புகுதல், குளம், ஏரி, கிணறு வெட்டுதல், நிலத்தை உழுதல், விதையிடுதல், அறுவடை செய்தல், காது குத்துதல், சீமந்தம், விருந்து உண்ணல் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். கல்வி, கலை போன்றவற்றை கற்க ஆரம்பித்தல் ஆகியவற்றுக்கும் ஏற்ற நாள் இது. வியாழக்கிழமை மேற்கு திசையில் பயணிக்கலாம். புதிய பணியில் சேரலாம். வங்கி பணிகள் கவனித்தல், பெரிய மனிதர்களை சந்தித்தல், சீமந்தம், ருது சாந்தி, காது குத்துதல், கிரக பிரவேசம், விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள் இவற்றை செய்ய ஏற்ற நாள் இது. வெள்ளிக்கிழமை வடக்கு திசை நோக்கி பயணம் செய்யலாம். பெண் பார்க்க செல்லலாம். காது குத்துதல், சாந்தி முகூர்த்தம், புதிய வாகனங்கள் வாங்குதல், நிலத்தினை உழுதல், உரமிடல் இவற்றை செய்ய ஏற்ற நாள் இது. சனிக்கிழமை தென் திசை நோக்கி பயணம் செய்யலாம். பூமி தொடர்பான விஷயங்கள், அதாவது வீடு, நிலம், மனை வாங்குதல், விற்றல் போன்ற செயல்களுக்கும், இயந்திரங்கள் வாங்குதல் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட விசேஷங்களுக்கும் உகந்த நாள். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சுப நாட்கள் எனவும், ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகிய நாட்களை அசுப நாட்கள் எனவும் சிலர் கூறுவர். சுப நாட்களிலும் பிரதமை, அஷ்டமி, நவமி ஆகிய திதிகள் வரும் நாட்களை தவிர்ப்பது நல்லது. சில கிழமைகளில் வரும் நட்சத்திரங்களை பொறுத்தும் அன்று சுபகாரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். திதிகள். திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம். குறிப்பாக திதி என்பது வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று மொத்தம் 15 திதிகள் உள்ளன. அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 திதிகள் தவிர மற்ற 14 திதிகளினால் சில சுப அசுப பலன்கள் ஏற்படக்கூடும். அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்களும் அசுப பலன்களும் ஏற்படும். நற்பலன்கள் தரும் திதிகள். இத்தகைய நாட்களில் வரும் திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியே கிட்டும். சுப காரியங்களுக்கு கூடாத திதிகள்.
மேற்கூறியபடி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்களில் நற்காரியங்களை செய்வது தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் அன்று செய்யப்படும் நற்காரியங்கள் பலன் அளிக்காது. வளர்பிறை தேய்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு இரண்டு கண்கள் உண்டு. இத்திதிகளில் நற்காரியங்கள் செய்தால் நலன் தரும். வளர்பிறை காலம் அஷ்டமி, நவமி, தசமி, துவாதசி, ஏகாதசி, திரையோதசி திதிகள். தேய்பிறை காலம் துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி திதிகள். ஒரு கண்ணுள்ள திதிகள் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் சில திதிகளுக்கு ஒரு கண் மட்டுமே உண்டு. அதாவது இந்த சமயத்தில் செய்யப்படும் செயல்கள் பூரண பலன் தராது. எனவே இத்திதிகளில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அந்த திதி காலங்களை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பலரும் தவிர்க்கும் திதிகள் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு காலங்களிலுமே அஷ்டமி நவமி திதிகளையுமே தவிர்ப்பர். அமாவாசை பௌர்ணமிக்கு முந்தைய நாளான வரும் சதுர்த்தசியும் அடுத்த நாளாக வரும் பிரதமையும் ஆகாத திதிகளாகும். இவ்விரண்டு திதிகள் வரும் நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கினாலும் பொருள் நஷ்டம், எதிர்ப்பு, விரோதம், நோய் போன்ற பாதிப்புகள் வரக்கூடும். நட்சத்திர பலன்கள் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்ததுமே பலரும் பார்ப்பது அன்று என்ன நட்சத்திரம் என்பதைத்தான். காரணம் ஜோதிட ரீதியான 27 நட்சத்திரங்களுள் ஏதாவது ஒன்றுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஆதிக்கம் செலுத்தும். அது அவரவர் பிறந்த தினத்தில் அமையும் நட்சத்திரமே. தனிப்பட்ட நபருக்கு உரியது என்றில்லாமல் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை அளிப்பன என்றும் ஆகாதவை எனவும் சில நட்சத்திரங்கள் கூறப்பட்டுள்ளன. திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம் ஆகிய 12 நட்சத்திர வரும் நாட்களில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே நாட்களில் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதும் கூடாது. கடுமையான நோய்வாய்ப்பட்டவர் அன்று சிகிச்சை ஆரம்பிக்க கூடாது. யோகங்கள் பொதுவாக பலருக்கும் தெரிந்தது அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்னும் 3 யோகங்கள். இந்த யோகங்கள் நட்சத்திரங்களின் அடிப்படையில் கணிக்கப்படுபவை. பரணி, புனர்பூசம், பூரம், சுவாதி, பூராடம், உத்திரட்டாதி எல்லா கிழமைகளிலும் நற்பலன்களை தரக்கூடியவை. அஸ்வினி புதன், மிருக ஸ்ரீஷம் வியாழன், பூசம் வெள்ளி, சித்திரை சனி, அனுஷம் ஞாயிறு, மூலம் புதன், உத்திராடம் திங்கள், திருவோணம் வெள்ளி. இந்த நட்சத்திரங்கள் இந்த கிழமைகளில் வருவதை தவிர இதர கிழமைகளில் எல்லாம் நற்பலன்களை கொடுக்கக்கூடியவை. ராகு காலம் சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவை ராகு கேது கிரகங்கள். ஒவ்வொரு நாளிலும் சுமார் 1.5 மணி நேரம் ராகுவுக்கு உரியதாக சொல்லப்பட்டுள்ளது. ராகு காலத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நலம். கூடியவரையில் இயன்றவரை அந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. யமகண்டம் யமகண்டம் என்பது மரணத்திற்கு சமமான விளைவினை ஏற்படுத்தக்கூடியது என்று கருதப்படுகிறது. யமகண்ட நேரத்தில் ஒரு செயலை மேற்கொள்வது ஆபத்து, விபத்து, பிரச்சனைகள் ஆகியவற்றை உருவாக்கும். இரவில் வரும் யமகண்ட காலத்தில் துவங்கும் காரியங்கள் கூட எதிர்மறை விளைவையே தரும். பகலில் வரும் யமகண்டம் நேரம் பலருக்கும் தெரிந்திருக்கும். இங்கே ஒவ்வொரு நாளிலும் இரு வேளைகளிலும் வரும் யமகண்ட நேரத்தின் பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது. குலிகன் அல்லது குலிகை காலம் குலிகன் சனி பகவானின் மகன் என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த குலிகனுக்கென ஒவ்வொரு நாளிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நேரமே குலிகை காலம். தினசரி பகலில் 1.5 மணி நேரமும் இரவில் 1.5 மணி நேரமும் நடைபெறும். குலிகை காலத்தில் நற்காரியங்களை மட்டுமே செய்யலாம். ஏனெனில் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல் தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என்பது நியதி. எனவே அசுப காரியங்களை தவிர்ப்பது அவசியம். கரிநாள் ஒவ்வொரு வருடமும் வரும் 365 நாட்களில் 34 நாட்கள் கரி நாளாக அமையும். இந்த நாட்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. கரி நாளின் மாதம் மற்றும் தேதிகள் வார
வாரசூலை. வாரசூலைக்கு சூலதோஷம் என்றும் பெயர். வாரசூலையை நிர்வாணி சூலம் என்றும் கலரி காலன் என்றும் அழைப்பதுண்டு. பகலில் வாரசூலை நேர் திசைகளிலும் இரவில் மூளை திசைகளிலும் இடம்பெற்று இருக்கும் என்பது ஜோதிட நியதி. வாரசூலை உள்ள திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடாது. அவசியம் பயணம் செய்ய வேண்டுமென்றால் பரிகாரம் மேற்கொண்டு பிரயாணம் செய்யலாம். வாரசூலைக்கான பரிகாரம் செய்வது குறிப்பிட்ட பரிகார பொருளை சிறிதளவு உண்டுவிட்டு பயணத்தை தொடங்குவதுதான். சிலர் அப்பொருளை தானம் செய்வது வழக்கம்.